பிரசுர நிகமசாகாம் பாதுகே ரங்கிணஸ்துவாம் சரணநகமயூ கை சாரு புஷ்பானுபந்தாம் மரதகதள ரம்யாம் மன்மகே சஞ்சரந்தீன் கனகசரிதூப் சனிதனூபே காஞ்சி துத்யானலட்சீம். ஸ்லோகம் 675. பிரசுர நிகமசாகாம் பாதுகே ரங்கிணஸ்துவாம் சரணநகமயூ கை சாரு புஷ்பானுபந்தாம் மரதகதள ரம்யாம் மன்மகே சஞ்சரந்தீம் கனகசரிதனூபே காஞ்சி துத்யானலட்சுமீம். இந்த ஸ்லோகத்துல சுவாமி பாதுகாதேவிய ஒரு நடமாடும் பூங்காவாக வர்ணிக்கிறார். எப்படி பூங்காவா இருந்தாக்க மரத்துல நிறைய களைகள்லாம் இருக்கும், களைகள் முடிஞ்சது நிறைய இலைகள்லாம் பச்சை விஷயம்னு இருக்கும், அது என்ன பூத்து பலபலம் உழுப்பான பூக்கள்லாம் பூக்கும், இதெல்லாம் இருக்குமே இந்த பாதுகாசுல பூங்காவுக்கு அதெல்லாம் இருக்கும் அப்படின்னா இருக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். எப்படி ஒரு நாள் ரங்கநாதன் தீர்த்தவாரிக்காக காவேரி கரைக்கு வேறார், காவேரி கரையில பெரிய பூங்கா மாதிரி சேவை சாதிக்கிறார் இந்த பாதுகா தேவி. எப்படி அப்படின்னா ஒரு சில நிகமசாக வேதாந்தங்கள் வேதங்கள்லாம் இருக்க வேதங்களாக பல கலைகளோடு கூடியிருக்க பாதுகா தேவி நீ ஆக வேத பிரதிபாத்தியமான அப்படின்னாலே பாதுகா தேவி பாதுகையினுடைய கிளைகள் வேதங்களுடைய கிளைகளோடு கூடியிருக்க வேதத்துல கிளை சாக சம்விதை என்கிற பிரிவுகள்லாம் உண்டு, அது மாதிரி அதோடு கூடியிருக்கேன்னு ஒரு அர்த்தம். பாதுகா மரமான அப்படின்னால மரத்துல நிறைய கிளைகள்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம். பாதுகே ரங்கினஸ்துவாம் சரணநகமயூ கைகி சாரு புஷ்பானுபந்தாம் கிளைகள்ல கொத்து கொத்தா பூ கொத்து தொங்குறது ஏது பூ அப்படின்னு கேட்டார். சரணநகமயூ கைகி எம்பெருமானுடைய திருவடி, திருவடியில் இருக்கும்படியான நகங்கள், அந்த நகங்கள் வல்லவலேன்னு இருக்கு, அதனுடைய காந்தி நூலை அடிக்கிறது, நூலை அடிச்சா அது எப்படி இருக்கு அந்த வெண்மையான காந்தி அப்படின்னா வெண்ணிலமான மலர்கள் நிறையா பூத்து கொழு தொங்கு வருதோ அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கு. அப்புறம் மரகத தள ரம்யாம் மன்மகே சஞ்சரஞ்சீம் மரகத தள ரம்யாம், அதாவது மரகத கல் பாதுகள் நிறைய இழைக்கப்பட்டிருக்கு. இந்த கல்லெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிட்டா இலை போல அந்த பசுமையாக இருக்கு, நிறைய மரகத கற்கள் இழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னால நிறைய இலைகள் நிறைய துளிர்த்து இருக்கின்றனவோ அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கு. ஆக மரம், மரத்துல கிளைகள், கிளைகள்ல இலைகள், புஷ்பங்கள் எல்லாம் இருக்கு. எல்லாம் இருக்கிறதுனால இது என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டா கனக சனி சனு ஊப்பே காஞ்சி துஜான லட்சுமி. உன்னை பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா ஒரு பூங்காவனுடைய சீ உபவனம் என்று சொல்லக்கூடிய நல்ல தோட்டத்தினுடைய அழகு உன்னிடத்துல இங்கே தெரிகிறது அப்படிங்கிறார். ஆனா இந்த தோட்டம் எப்படிப்பட்டதுன்னா அந்த காலத்திலேயே சுவாமி தேசியன் அழகா வர்ணிக்கிறார், சஞ்சரந்தீம் நடமாடும் பூங்காவாக நீ இருக்கிறாய், தெரிஞ்சதா? ஆக நடமாடும் வனங்கள் அது இது நிறைய இந்த காலத்துல பண்ற அளவு இல்லையோ, அதே மாதிரி பூங்காவும் நடமாடும் பூங்காக நீ பாதுகாதேவி சேவை சாதிக்கிறார் என்று இந்த சுவாமி தேசி இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியன் வர்ணித்தபடி நககிரண நிகாயை நித்தியம் ஆவிர்மிருநாளே மகிதரச விசேஷே மேஜகைரம் சிவிஸ்தே பரிகலைய சிரம்யாம் பாதுகே ரங்கபர்த்து பதகமல சமீபே பத்மினி பத்ர பங்கிம். ஸ்லோகம் 676. நக கிரண நிகாயை நித்தியம் ஆவிர்மிருநாளே மகிதரச விசேஷே மேஜகை இரம் சிவிஸ்தே பரிகலைய சிரம்யாம் பாதுகே ரங்கபர்த்து பதகவல சமீபே பத்மினி பத்ர பங்கிம். ரங்கநாதன் வீதி உற்சவம் முடிஞ்சு கோயில்ல மண்டபத்துல எழுந்தொழியிருக்காரு. அப்படி எழுந்தொழிக்கிற சமயத்துல பாதபீடத்துல திருவடியை வச்சுருக்க பாதுகா தேவி பக்கத்துல இருக்கான். இந்த நிலைய பக்தர்கள்லாம் சேவிக்கிறான், அதை வர்ணிக்கிறார் சுவாமி. எப்படி இருக்கு எம்பெருமானுடைய திருவடி அப்படின்னாக்க தாமரை மலர் போல மிக அழகாக இருக்கு. பத கமல சமீபே பத கமலம் சொன்னார். எம்பெருமானுடைய திருவடிகள் ரெண்டும் எப்படி இருக்கு? தாமரை மலர் போல இருக்கு. ஆகவே திருவடிகளாகிற தாமரை மலர்களை எல்லாரும் சேவிக்கிறான்.
அப்படி சேவிக்கிச்ச அந்த கமலம் இருக்கேன், அந்த கமலம் எதில் இருக்கும், தாமரத்தண்டுல தான் கமலம் இருக்கும். இங்க தாமரத்தண்டு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, நககரணிகாயி நித்தியமாவிர் மறுநாளே. எம்பெருமானுடைய திருவடியில நகங்கள் இருக்கு, விரல்கள், விரல்கள நகங்கள், நகங்கள் நல்ல வெண்மையாக இருக்கு, அது நீண்டு இருக்கு. அது நீண்டு இருக்கிறத பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்டாக்க, தாமரத்தண்டோன்னு சொல்லும்படியாக இருக்கு. அந்த தாமரத்தண்டுல திருவடியாக தாமரப்பூ மலர்ந்திருக்கு அப்படின்னு சாதிச்சார். அப்போ இந்த தாமரத்தண்டு எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டா, தீர்த்தத்துலதான் இருக்கும். இங்க தீர்த்தம் இருக்கும் அப்படின்னு கேட்டா, அது சாதிக்கிறார் பரிகலைய சீரம் மகித ரச விசேஷே. மகித ரச விசேஷம், பக்தாளெல்லாம் சேவிக்கிறா, சேவித்து சேவி சேவிச்சு அனுபவிக்கிறா, அப்படியே ரசமா அனுபவிக்கிறா. அவளுடைய அனுபவ ரசம் இருக்கேன், ரசம்னா தீர்த்தத்துக்கும் பேரு. அனுபவ ரசமாகிற தீர்த்தம் நிறைய இருக்கு. அந்த அனுபவ ரசமாகிற தீர்த்தத்துல தாமரக்கொடி எழும்பியிருக்கு அப்படின்னு சொன்னார். அப்போ தாமரை தடாகத்துல ஜலத்துல பக்கத்துல நிறைய தண்டுகளை சுத்தி இது இலைகள் நிறைய இருக்குமே, பச்சையா பசுமையான இலைகள் நிறைய இருக்குமே அப்படின்னு கேட்டாக்க, அதை சாதிக்கிறார் மேஜக்கே ஈரம் சிபிஸ்தே. என் பாதுகா தேவி, உன்னிடத்துல இருக்க முடியான மரகத கற்கள் இருக்கேன், அவைகள் வட்டம் வட்டமாக அதுல இழைக்கப்பட்டிருக்குன்னா, அதுலேருந்து எழும்பக்கூடிய ஒளி இருக்க அதுவும் வட்டம் வட்டமாக மேலே பாயிருது. மேலே பாஞ்சா இந்த அனுபவ ரசத்துல அந்த இலையானது பச்சையாக தோற்றம் அளிக்கிறது. ஆகவே பத்மினி பட்சபங்கிம் பத்மபங்கிம் தாமரை மலர்களுடைய பத்திரம் இலை இருக்க அதனுடைய வரிசைய அதுல காட்டுறது. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த அனுபவ ரசமாகிற சீர்த்தத்துல இந்த மாணிக்க கல்லனுடைய பசுமை ஒளியானது தாமரை இலை போல காட்சி அளிக்கிறது. அதன் நடுவில் நகத்தினுடைய ஒளியாகிற தாமரத்தண்டு எழும்புகிறது. அந்த தாமரத்தண்டுல எம்பெருமானுடைய திருவடியாகிற தாமரை பூ மலர்ந்திருக்கு என்று அழகாக வர்ணிக்கிறார். ஆக இந்த இடத்துல நோக்கம் என்ன, அந்த இது மரகத பத்ததி அளவா, ஆகினால அந்த மரகதமானது தாமரை இலையாக இங்கே காட்சி அளிக்கிறது என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். அனிமிஷ யுவதி நாம் அர்த்தநாதோபசாந்தியை துய் வினிஹித பாதே இளையா ரங்கநாதே லததி சரணரட்சே தைத்திய சௌதானி நூனம் மரதக ருஜி விஸ்தே வம்சு துர்வாங்குராணி. ஸ்லோகம் 677. அனிமிஷ யுவதி நாம் அர்த்தநாதோபசாந்தியை துய் வினிஹித பாதே இளையா ரங்கநாதே தததி சரணரட்சே தைத்திய சௌதானி நூனம் மரதக ருஜி வீஸ்தே வம்சு துர்வாங்குராணி. சொர்க்கலோகத்துல அசுரர்களெல்லாம் தேவர்களை விரட்டி சொர்க்கலோகத்தையே தன் வசப்படுத்திக் கொள்கிறார்கள். தேவர்களுடைய ராஜதானி அமராவதியின் பேர், அதுதான் சொர்க்கலோகத்துக்கு தலைநகர். அதிலிருந்து தேவர்களெல்லாம் விரட்டிட்டு அப்படினால என்ன ஆச்சு, தேவர்கள் அசுரர்களெல்லாம் அது வந்து பூந்துனுட்டான். தேவஸ்திரீகளெல்லாம் இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் திண்டாடி கதறி அழுது எம்பெருமானத்தில் வந்து பிரார்த்திக்கிறான். அனிமிஷ யுவதி நாம் ஆர்த்தநாதோபசாந்தி, தேவர்களுடைய யுவதிகள்லாம் இருக்காளே ஸ்திரீகள், அவர்களெல்லாம் ஆர்த்தி தாங்க மாட்டாமல் கஷ்டப்பட்டு துக்கத்தினால வந்து அழறான். அடர்த்த பார்த்தோன்னா அவளெல்லாம் சமாதானப்படுத்தி அவர்களுக்கு க்ஷேமத்தை உண்டு பண்ணணும் என்பதற்காக பெருமாள் என்ன பண்றார், தொய் வினிதபாதே இளையா ரங்கநாதே. ரங்கநாதனுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய காரியம் இல்லை, ஒரு விளையாட்டு. அதனால எம்பெருமான் என்ன பண்ணா, ஒன்னே இப்போ பாதுகை மேல திருவடியை வச்சு ஆகாசமார்க்காக புறப்படுறார். புறப்பட்டு அந்த அமராவதியில் பூந்திருக்க முடியாத அசுரர்கள் எல்லாரையும் அடிச்சு துரத்துறார். துரத்தா அவள்லாம் எங்கே ஓடிப்பட்டா, அவருடைய நகரம் இருக்கும் போல் அசுரர்களுக்காக அதில் போய் வீடுகளுக்கு போய் ஒவ்வொருத்தரும் பூந்துனுட்டான். பூந்துனுட்டாலும் பெருமாள் விடலை, அவளை துரத்தி அடித்து அங்கேயும் போய் அவரெல்லாம் தன்னுடைய ஆபாக்கிய கோபாக்கினால சுட்டெரித்து எல்லாரையும் சாம்பர் ஆக்கி விட்டார் சுவாமி. அப்படி சாம்பரான ஒருபாடு அந்த இடம் எப்படி ஆச்சு, புல் மேடிட்டு கொடுத்தோம், புரிஞ்சுதா. ஆக அவருடைய நகரம் வீடுகள், அசுரர்களுடைய நகரம் வீடுகள் எல்லாமே
புல் மேடிட்டு போச்சு அப்படின்னா அர்த்தம் எல்லாம் சுத்தமாக உத்தரம் இல்லாமல் எல்லாம் அழிஞ்சே போயிட்டா. வீடுகளில் கொஞ்ச நாள் உத்தரம் இல்லைன்னா புல் முளைச்சி ஊனா போற சொல்லி மாடி இடி எல்லாம் தேங்கையும் அதை மாதிரி ஆயிடுத்து அப்படின்னா அவர்கள் எல்லாம் அப்படி சுத்தமாக அழிச்சு விட்டார் என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாதிக்கிறபடி அப்படி சாதிக்கிட்டேன். புல் முளைச்சுங்கிறத மரகத பங்கியாக அப்படின்னால அது அழகாக சாதிக்கிறான். ததிதி சரணரட்சே தைத்திய சௌதானி நூனம் இப்படி போய் சண்டை போட்டவர்கள்லாம் அழிச்ச உடனே தைத்திய சௌதானி தைத்தியன் அசுரர்கள் அவருடைய உபரிகள் மாளிகைகள்லாம் இருக்கே நிறைய இருக்கே வாழுது அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா மரதக ருச்சி வீஸ்தே மங்சு துர்வாங்கராணி அதெல்லாம் புல்மடிட்டு போச்சு அப்படின்னாரு. எப்படி புல்மடிட்டுது அப்படின்னு கேட்டா ரங்கநாதன் அங்க ஓடி வேகமாக சென்று அவள் எல்லாம் துரத்தி அடிச்சார்கள் இல்லையோ அப்ப ரங்கநாதனுடைய பாதையில் இருக்கும்படியான மரகதக்கல் இருக்கேன் அந்த மரகத ஒளியானது அந்த வீடுகள் மேலெல்லாம் போய் படர்ந்தது. படர்ந்தா பாக்கத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்க அதெல்லாம் அருகம்புல் முளைச்சு போச்சோ புல் முளைச்சு போச்சோ வீடுகள் எல்லாம் அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. ஆக அவர்கள்லாம் புல் முளைச்சு வீட்டை விட்டு ஓடு போகும்படியாக எல்லாரும் அழியும்படியாக ரங்கநாதன் பண்ணினார் என்கிறதை சமத்காரமாக இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியன் அனுபவிக்கிறபடி விபுலதமமகோபிஹி வீச்சதோஷானுஷங்கம் விலசதுபரிநைல்யம் தேவி விஷ்ணோ பதந்தது ருது மரதகதிருஷ்யாம் காப்பிய பதாவனி துவாம் பிரகடைதி சமந்தாது சம்பிரயோகம் ஹரித்பிஹி. ஸ்லோகம் 678 விபுலதமமகோபிஹி வீச்சதோஷானுஷங்கம் விலசதுபரிநைல்யம் தேவி விஷ்ணோ பதந்தது ருது மரதகதிருஷ்யாம் பிராப்ய பதாவனித்வம் பிரகடயதி சமந்தாது சம்பிரயோகம் ஹரித்பிஹி. தேவி பாதாவணி ஆக பாதுகா தேவியே பாதத்தை காப்பாற்றும் நம்பெருமான திருவடியை பாதுகாக்கும் பாதுகா தேவியே விஷ்ணோபதந்தது விஷ்ணோபதம் சொன்னாக்க எம்பெருமானுடைய திருவடிக்கும் விஷ்ணுபதம்னு பேரு ஆகாசத்துக்கும் விஷ்ணுபதம்னு பேரு. இந்த ரெண்டு அர்த்தத்தையும் வச்சுக்கிண்டு ரெண்டு தினசான அர்த்தத்தையும் இங்கே சாதிக்கிறார் சுவாமி. முதல்ல விஷ்ணு ஒப்பதம் தது தது அந்த விஷ்ணோப்பதம் எம்பெருமானுடைய திருவடின்னு அர்த்தத்தை வச்சுப்போம். அந்த திருமகமானுடைய திருவடி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாங்க விபுலதமமகோபிஹி வீரதோஷம் அனுஷங்கம் அந்த திருவடியிலேருந்து நிறையாக ஒளி வீசுறது. எம்பெருமான் ஒவ்வொரு தேஜமயமாக எழுந்துள்ளிருக்கிறான் இல்லையா. அவனை வந்து நிறையா சேவிக்கிச்ச சேவிக்கிறவ மேலெல்லாம் கூட அவனுடைய தேஜஸ் பிரகாசமானது ஒளியானது அவள் மேலெல்லாம் விழுகிறது. யார் யார் மேலே எம்பெருமானுடைய தேஜஸ் விழுகிறதோ அவன் திருவுடிந்த தேஜஸோ திருமணி தேஜஸோ விழுகிறதோ அவள்லாம் எப்படி இருப்பா அப்படின்னு கேட்டா ஈத தோஷம் அனுஷங்கம் அவர்களுக்கு முன்னாடி பண்ண என்னென்ன பாவங்கள் பண்ணாலோ அந்த பாவங்களெல்லாம் போனவர்களாக முன்ன பாவத்திலிருந்து விடுபட்டவர்களாக ஆகிறார்கள். அப்பேற்பட்டது உன்னுடைய எம்பெருமானுடைய திருவடி. இன்னும் எப்படி இருக்கு பெருமானுடைய திருவடின்னு கேட்டா விலசது உபரிநைல்யம் விலசது உபரிநைல்யம் திருவடியினுடைய உபரி மேல்பாகம் இருக்கேன் அது விலசது நைல்யம் மேல நீல நிறமாக பிரகாசிக்கிறது. திருவடியினுடைய மேல்பாகம் கருப்பா இருக்கும் அடிபாகம் சிவப்பா இருக்கும் இல்லையா. திருவடியில உள்ளங்கள்லாம் சிவப்பா இருக்கும் மேல்பாகம் கருப்பா இருக்கும். எம்பெருமானுடைய திருப்பு திருமேனி கருப்பான் அப்படின்னால மேல்பாக கருப்பா இருக்கும். அதனால விலசது உபரிநைல்யம் எம்பெருமானுடைய திருவடி மேற்பகுதியானது கருப்பு நிறமுடையதாக இருக்கு. அப்பேற்பட்ட விஷ்ணோபதம் எம்பெருமானுடைய திருவடியானது எப்படி இருக்கு இப்போ அப்படின்னு கேட்டவனா ருசு மரகதகதிருஷ்யாம் தாம் பிராபிய நீ எப்பேற்பட்ட பாதுகா தேவி அவனுக்கு அந்த எம்பெருமான் திருவடியானது ஒன்ன வந்து அடைஞ்சது. நீ எப்பேற்பட்டவள் ருசு மரகதகதிருஷ்யாம் நல்ல பெரிய மரகத கற்கள் எல்லாம் உன்னிடத்துல அழைக்கப்பட்டிருக்கிறவா அல்லவா அந்த மரகத கற்களால திருஷ்யான்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காள். பார்த்தாலும் பார்த்துட்டே சேவிச்சுட்டே இருக்கணும் போல் இருக்கும். அப்பேற்பட்ட மரகத கற்கள் அழைக்கப்பட்டிருக்கிறா இனி அப்பேற்பட்ட உன்னை பிராபிய இந்த திருவடியானது எம்பெருமானுடைய திருவடியானது உன்னை வந்து அடைஞ்சது அப்படின்னு அர்த்தம். ரங்கநாதன் பாதையை சூட்டிண்டு
வெளியில சஞ்சாரம் பண்றான். அப்படி சஞ்சாரம் பண்ற காலத்துல பல இடங்களில் சஞ்சாரம் பண்றான். எப்பவும் சூரிய மண்டலத்தில் சஞ்சாரம் பண்றான்னு என்ன சொன்னோம், இப்போ பக்க திசைகள்ல பக்கத்து இடங்களையும் சஞ்சாரம் பண்றான். அப்படி சஞ்சாரம் பண்ற காலத்திலையும் ஹரித்திகி சம்பிரயோகம் பிரகடயதி அப்படின்னார். அதாவது வழி மற்ற திக்குகளில் சஞ்சாரம் பண்ற காலத்திலையும் இந்த ஹரித்துனாக்க பச்சை நிறம் குதிரைக்கும் பேரு, ஆக பச்சை நிற குதிரைகளோடு சஞ்சாரம் பண்றான் அப்படின்னு கேட்டா, எப்படி ஆனால் சூரிய மண்டலத்துல எழுந்துள்ள காலத்துல பச்சை குதிரால பூட்டப்பட்ட ரசத்தினால சஞ்சரிக்கிறானோ அதே மாதிரி பாதுகையாகிற ரசத்தோட ரசத்தினால மற்ற திசைகளில் எம்பெருமான் சஞ்சரித்தாலும் கூட அங்கேயும் இந்த மரகத பச்சையினுடைய ஒளியானது எடுக்க வீசுறதுனால அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, பச்சை குதிரை மாதிரி இருக்கு. அதனால எல்லா திசைகளிலுமே ரங்கநாதன் பச்சை குதிரை போட்ட அந்த திரு பாதுகையாகிற தேரில் நடுக எழுந்துள்ளான் அப்படின்னு சாதித்தார் இங்கே அழகாக. இங்கே இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம், தது விஷ்ணோப்பதம். தது விஷ்ணோப்பதம்னா ஆகாசத்துக்கு பேரு. ஆகாசம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டமானாக்க, விபுலதம மகோபிஹி வீத தோஷம் அனுஷங்கம். இப்போ விபுலதாம மகோபிஹின்னு விபுலதாமம் அகோபிஹின்னு பிரிக்கணும், தெரிஞ்சுதா? அகோபிஹின்னாக்குன்னா பகல்கள், பகல்களாலே விபுலதமம் விசாலமா இருக்கு. ஆகாசம் எப்படி இருக்கு, விஷ்ணுபதம்ங்கிற ஆகாசமானது எப்படி இருக்குன்னு கேட்டாக்க, பகல்ல என்ன அகன்று தெரியுது, பெருசா தெரியுது, ராத்திரியில சுருங்கி தெரியுது நமக்கு. ஏன்னா எல்லா இடமும் நமக்கு தெரியாததுனால பகல் போது விடிஞ்சவன பார்த்தோம்னாக்க ஆகாசம் பெருசா பறந்து எங்க பார்த்தாலும் விரிந்து கிடக்கிறதாக நமக்கு தெரியறது. அதனால அகோபிஹி விபுலதமம். அப்புறம் வீத தோஷம் அனுஷங்கம். தோஷம்னா என்ன பாபம் சொன்னோம், இப்ப தோஷம்னா திக்குகளுக்கு ராத்திரிக்கு தோஷம்னு பேரு. வீர தோஷானுஷங்கன்னா ராத்திரி சம்பந்தம் கையப்பட்டதா இருக்கு. பகல் வந்து கொடுத்தனாக்க ராத்திரி இருக்குமா, ராத்திரி இருக்காது. அதனால பகல்ல அது அகன்று காட்சி அளிக்கிறது ஆகாசம், அதே சமயத்துல ராத்திரியும் போய் ராத்திரி கழிந்ததாக இருக்கு. அப்படி இருக்க முடியாத ஆகாசமானது என்ன என்ன வருது அப்படிங்கிட்டார், சமந்தாது ஹரித்திகி சம்பிரயோகம் பிரகடையது. அந்த அந்த ஆகாசமானது ஒசரக்க பார்த்தமானாக்க ஆகாச பார்த்தமான ரொம்ப தூரக்க பார்த்தமான என்ன இருக்கும் அப்படிங்கிட்டா நீல நிறம் தெரியும் அங்கெல்லாம், சரிதா? ஆக பசுமை நிறமானது வரை வகல்ல எங்க பார்த்தாலும் நிறைந்திருக்கு ஆகாசத்துல என்று. அப்படி பசுமை நிறைந்த அந்த ஆகாசத்துல எம்பெருமான் பாதையை சாத்திக்கிட்டு போற காலத்துல மரகத கற்கள் பச்சை குதிரை மாறி எல்லா திசைகளிலும் பச்சை குதிரை போட்ட தேரில் போறானோ எம்பெருமான் ரங்கநாதன் அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு என்று இந்த ஸ்லோகத்துல சோமதேசன் வர்ணிக்கிறபடி. பத்மாபூம்யோ பிரணயசரணிஹி எத்திர பர்யாயஹீனா எத் சம்சர்காத் அனகசரிதாஹம் பாதுகே காமசாராஹம் தாராசங்கம் தமிஹ தருணம் பிரணயந்தே ஜரஜஹாம் நித்யம் ஷியாமாஹ தவ மரதகை நானூனம் அம்னாய வாசஹாம். ஸ்லோகம் 679. பத்மாபூம்யோ பிரணயசரணிஹி எத்திர பர்யாயஹீனா எத் சம்சர்காத் அனகசரிதாஹ பாதுகே காமசாராஹ தாராசங்கம் தமிஹ தருணம் பிரணயந்தே ஜரஜஹ நித்யம் ஷாமாஹ தவ மரதகைஹி நூனமாம்னாய வாசஹ. ரங்கநாதன் புறப்பாடு கண்டருளி கோவிலுக்குள்ள எழுந்துள்ள சமயம், கடைசியில கோவிலுக்கு வந்த வாசல் வந்தவுடனே பாராயணக்காரெல்லாம் வேதத்தை முடிப்பா. முடிக்கச்ச உயர்ந்த குரல்ல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உயர்ந்த குரல்ல சிறிது நேரம் பஞ்சாதிகளை சொல்லி அப்புறம் அழகாக முடிப்பார்கள். அவர்கள் கணீர்னு அழகாக வேதத்தை சொல்லுகின்ற காலத்துல ரங்கநாதன் அதை காது கொடுத்து கேட்டு ஆனந்திக்கிறான், ரொம்ப மகிழ்கிறான். இந்த விருத்தத்தை மனசுல வச்சுக்கிண்டு ரங்கநாதன் ஸ்ருதி சுந்தரிகளுடைய இதை கேட்டு மகிழ்கிறான், ஆக ஸ்ருதியாகிற தேவிமார்களோடு சந்தோஷப்படுகிறான்
அப்படின்னு ஒரு அர்த்தத்தை மனசுல வச்சுக்கிண்டு அது எப்படி சம்பவம் நடக்காது என்று கேள்வியை எழுப்பி இந்த ஸ்லோகத்தை வர்ணிக்கிறார் சுவாமி. பெருமாள் எப்பேற்பட்டவன், பத்மா பூம்யோ பிரணய சரணி எத்திர பரியாயஹீனா. பாதுகே பாதுகா தேவியே, எந்த எம்பெருமானிடத்துல பத்மாதேவி பூதேவி, பத்மான மகாலட்சுமி, மகாலட்சுமியும் பூதேவியும் எப்பொழுதும் கூடவே இருக்கா, தெரிஞ்சுதா. பிரணய சரணிபரணிஹி, ரெண்டு பேரும் எம்பெருமானிடத்துல, எம்பெருமானுக்கு மகாலட்சுமியிடத்திலும் பிரீதி உண்டு, மகாலட்சுமியும் எம்பெருமான காதலிக்கிறான். அதே சமயத்தில் எம்பெருமான வந்து பூதேவியும் காதலிக்கிறான், எம்பெருமானும் பூதேவியை காதலிக்கிறான். ஆக ஒரே சமயத்தில் பரியாயஹீனாக, அதாவது ஒரு காலம் மகாலட்சுமியை மகிழ்விக்கிறான், ஒரு காலம் பூதேவியை மகிழ்விக்கிறான் என்பது அல்லாமல் இருவரும் பக்கத்திலிருந்தே எம்பெருமானை அனுபவிக்கிறார்கள், தெரிஞ்சுதா. எட்சம் சர்க்காது அனகஜரிதாக பாதுகே காமச்சாராக. கோபிமார்கள் கிருஷ்ணாவதார காலத்துல கோபிமார்கள்லாம் என்ன பண்ணா, கண்ணன் குழல் ஊதின போது எல்லாரும் விழுந்து அடிச்சு ஓடி வந்தான், எல்லாரும் ராசக்கிரீடல எல்லாரும் அனுபவிச்சான் இல்லையா. இத்தனை ஸ்திரீகள் எம்பெருமான் ஒருவன் ரங்கநாதனை ஒரு புருஷனை போய் அனுபவிச்சார்களே, இது முறையா முறை இல்லையே. எத்தம் அனக காமச்சாராக, தன் இஷ்டப்படியெல்லாம் எம்பெருமானை அனுபவித்தார்கள். ஆக பெண்கள் அடக்கமாக இருக்க வேண்டியிருக்க, அப்படி ஆயிரக்கணக்கான பெண்கள் கண்ணனை அனுபவித்தார்களே, அது எப்படி, அவர்களெல்லாம் குற்றமுள்ளவர்கள் அல்லவா அப்படின்னு கேட்டாக்க, எத்தம் சர்க்காது அனகஜரிதாக, எம்பெருமானுடைய சம்பந்தத்தினால அவர்களுக்கு எந்த விதமான குற்றமும் இல்லை, அதனால் அனகஜரிதாக குற்றமற்ற செய்கையை நடத்தைய உடையவர்களாக அவர்கள் ஆனார்கள் அப்படின்னு சொல்றோம். அது எப்படின்னு கேட்டோம்னாக்க, அந்த 16,000 கோபஸ்திரிகள் ஆகட்டும், இன்னும் அதற்கு மேல் ஆகட்டும், எல்லாரும் எம்பெருமானை காதலித்தார்கள் சொன்னால் எம்பெருமான் 6 கோபஸ்திரிகள் 6 என்று பார்க்க வேண்டும், தெரிஞ்சா. எம்பெருமான் ஒருவன் தான் சித்தாந்தம் எப்படின்னு கேட்டான், எம்பெருமான் ஒருவன் தான் புருஷன், ஸ்ரீ பிராயம் இதன் ஜகத்து, உலகம் முழுவதிலும் உள்ள அத்தனை பேரும் பெண்களை போன்றவர்கள் அப்படின்னு சொன்னதுனால எல்லாரும் பெண்கள், எம்பெருமான் ஒருவன் தான் புருஷன் என்று கருத்து ஏற்படுகிறது. அப்படி இருக்கிற காலத்துல அந்த எம்பெருமான் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டவனா, எல்லோருடைய மனதிலும் குடிகொண்டிருக்கிறான், அந்தரியாமியாக எல்லாருடைய இதயத்திலும் வசிக்கிறான் அவன், எல்லோருடைய அந்தரியாமியாக இருக்கும்படியான கண்ணன் அவனே வெளியில வந்து கோபஸ்திரிகளோட அவனும் சேர்ந்துட்டான், புரிஞ்சா. யார் விரும்புகிறார்களோ விரும்பும் கோபஸ்திரியோட அவன் வந்து சேர்ந்தான், இதுல எந்த விதமான தவறும் இல்லை. ஏன் கேட்டா எப்பொழுதுமே கோபஸ்திரியோட இருப்பவன் தானே அவன், ஆக அந்தரியாமியாக இருப்பவன் அல்லவா அவன். ஆகினால அவர்களெல்லாம் அனகஜரிதாக குற்றமற்ற செய்கையுடையவர்களாக ஆகவில்லை கோபஸ்திரிகள் எல்லாரும் அப்படின்னு ஒரு அர்த்தம். அல்லது எத்தம் சர்க்காது அனகஜரிதாக பாதுகே காமச்சாராக, இவ்வுலகத்துல துஷ்டம் பண்ணி துஷ்டதனம் பண்ணிட்டு என்ன பகல் கொள்ளை அது இது எல்லாம் பண்ணிட்டு தப்பு காரியங்கள்லாம் நிறைய பண்ணவும் இருக்கான், தெரிஞ்சா. எத்தனையோ பெண்களை கெடுத்துட்டு இருக்கான், இப்படி எல்லாம் இருக்கானே. இவர்களெல்லாம் கடைசி காலத்துல திருந்தி நல்ல புத்தி வந்து எம்பெருமானத்துல சரணடைந்து தன் மன்னிப்பு கேட்டு அவரிடத்துல சரணாகி பண்ணினாரே ஆகியோர் அவர்கள்லாம் எப்படி ஆறா, எத்தம் சர்க்காது அனகஜரிதாக, பகவத் சம்பந்தம் கிடைச்ச உடனே அவர்கள்லாம் குற்றமற்றவர்களாய் காமச்சாராக, அவரெல்லாம் குற்றமற்றவர்களாக ஆகிறார்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம். குற்றமற்றவர்களாய் காமச்சாரர்களாக ஆகிறார்கள் கூட ஒரு அர்த்தம் சொல்லலாம். எப்படி அப்படின்னு கேட்டவனாக்க, இவா இப்போ சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு போனாள்னா மோட்சத்துக்கு போன ஒரு பாடு எப்படி இருப்பாவா, காமச்சாராக. என்னென்ன உருவம் போடுமோ அந்தந்த உருவம் எடுத்துக்கலாம், என்னென்ன கைங்கரியம் பண்ணுமோ இந்த கைங்கரியம் பண்ணலாம், இஷ்டப்படி செய்யலாம், எதையும் செய்யலாம் அவர்கள், அதனால முக்தர்களாக ஆகிறார்கள் அப்படின்னு ஒரு கருத்தும் சொல்லலாம். ஆக தீயவர்கள் கூட எம்பெருமானுடைய சம்பந்தத்தினால குற்றமற்றவர்களாக ஆகிறார்கள், இதே உலகத்திலே பார்த்துட்டு இருக்கோம். தாராசங்கம் தமிக தருணம் பிரணயந்தே ஜரச்சா. ஆனா இங்க என்ன, அவர்களெல்லாம் யுவதிகள், யுவதிகளோடு பெருமாள் சம்பந்தப்பட்டான்னு சொல்றோம். ஆனா இந்த ஸ்ருதி சுந்தரியனுடைய வார்த்தையை கேட்டு இவன் மகிழ்ந்தானே, அந்த ஸ்ருதியெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டாக்க, ஜரத்யா
என்ன சுதி சுந்தரிகள் வாழலாம் எத்தனை பேர் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டவனாக்கு அனகை தாராசக்தம் தம் அர ஜலத்தியா அம்னா அயவாசகான்னார். ஜலத்தியான கிழங்களான அம்னாயவாசகா கிழமா இருக்க முடியாத வேத வாக்கியங்கள். அதே கழம் சொன்னர் அப்படின்னு கேட்டோம்னாக்க வேதத்தை என்ன சொல்றோம், அனாதின்னு சொல்றோம். தெரிஞ்சுதா? அதனால அனாதியான அந்த வேதங்கள் எல்லாம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னாக்க அதுக்கெல்லாம் தாராசக்தம் தம் அப்படின்னார். தாராசக்தம் அவன் எம்பெருமான் எப்பேற்பட்டவன், பிரணவ பிரதிபாத்தியம். தெரிஞ்சுதா? தாரம்னா பிரணவம், நடத்தம். அதனால பிரணவத்திலே பிரதிபாத்தியா இருக்கும் ஞான எம்பெருமான்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம், போகங்களிலே மிகுந்துள்ளன்னு ஒரு அர்த்தம். அதனால எம்பெருமான பிரணவ பிரதிபாத்தியனான எம்பெருமான் ஜரஜா கிழமா இருக்க முடியாது அப்படின்னா அனாதியான வாக்கு அப்படின்னால கிழம்னு சொல்றோம் நம்ம மனசுல. தெரியுதா? அது பேர் எப்படி அம்னா அயவாசா வேத வாக்குகள் இருக்கு. அதெல்லாம் கூட என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா அதுகளை கேட்டு அவன் எப்படி ரசிக்க முடியும், வேதங்களை யுவதிகளாக வேதங்களை பெண்களாக வச்சு சுத்தியாகிற பெண்களோடு எம்பெருமான் இருக்கான்னு சொன்னா சுத்தியான பெண்கள் எல்லாம் கழகிகளாச்சு, அதிலோடு இப்படி எவன் சந்தோஷமாக இருக்க முடியும்? எப்படியானால் லட்சுமியோடையோ அல்லது பூதேவியோடையோ அல்லது கோபஸ்ரீடையோ இருந்தானோ அதை மாதிரி கழகிகளான சுத்தி பெண்களோட கூட எப்படி இவன் மகிழ முடியும் அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றார், அந்த சுத்தியாகிற ஸ்திரீகள் இருக்காளே அவெல்லாம் கூட எம்பெருமான்கிட்ட யுவாவாகிட்டான். எப்படி யுவாவானா அப்படின்னு கேட்டாக்க, தவ மரதகைஹி நித்யம் சாமா அப்படின்னார். எம்பெருமானே நீ பாதுகையை சூட்டின்னு இருக்கியோ இல்லையோ, பாதுகையில மரகத கற்கள் நிறைய இழைச்சப்பட்டிருக்கு. அந்த மரகத கற்களுடைய ஒளியெல்லாம் ஒளியை பற்றியெல்லாம் வேதம் பேசுகிறது. ஆக மரகத வழியினுடைய கற்களினுடைய ஒளியினுடைய சம்பந்தம் வேதங்களுக்கெல்லாம் இருக்கு. வேதங்கள் இருக்கிறதுனால அதெல்லாம் எப்படி இருக்கு, சாமா சாமாகம் சாமங்களா இருக்குன்னு அர்த்தம், நீல நிறம் பெற்று கருப்பு கருப்பாக இருக்குன்னு ஒரு அர்த்தம். சாமாங்கிற சப்தத்துக்கு யுவதின்னு அர்த்தம். அதனால அந்த மரகத ஒளி பெற்றதுனால அவர்கள் எல்லாம் யுவதிகளாக ஆகிட்டார்கள். அதனால வேத ஸ்திரீகள் எல்லாம் கிழங்கள் அல்ல, வேதங்களாகிற ஸ்திரீகளும் கூட இப்ப எம்பெருமானை நினைத்து அவனையே பேசியதுனால எம்பெருமானுடைய திருவடியில் உள்ள பாதுகையினுடைய மரத கற்களின் ஒளியினுடைய சம்பந்தம் ஏற்படுத்தினால அதனால வரலாம் என்ன ஆனா சாமாகா யுவதிகளாக ஆகிட்டார்கள். ஆனால் யுவதிகளாக ஆகிட்ட அப்படின்னால லட்சுமி தேவி பூதேவி கோபிகள் எப்படியோ அதே போல சுதி தேவிகளும் அதே மாதிரி யுவதிகளாக ஆன அப்படின்னாலே அவர்களோட எம்பெருமான் கண்டு அவர்களை கேட்டு மகிழ்வதில் எந்தும் தப்பு எந்த விதமான தப்பும் நமக்கு இல்லை என்று இதை சமத்காரமாக வேடிக்கையாக சுவாமி தேசியன் இந்த ஸ்லோகத்தில் இந்த விஷயத்தை எடுத்து கூறியபடி ஸ்தல கமல நீவ காசிது சரணாவணி பாசி கமல வாசிநாம் என் மரத கதள மத்தியே எக்கஷ்டிதசோ சமீட்சதே சௌரிஹி. ஸ்லோகம் 680. ஸ்தல கமல நீவ காசிது சரணாவணி பாசி கமல வாசிநாம் என் மரத கதள மத்தியே எக்கஷ்டிதசோ சமீட்சதே சௌரிஹி. சரணாவணி ரங்கநாதனின் திருடுகளை பாதுகாக்கும் பாதுகா தேவியே, நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டாக்க, கமலவாசன்யாக காய்ச்சிது ஸ்தலகமலினீவ பாசி அப்படின்னார். அதாவது தாமரை பூக்கள் நிலத்தாமரைன்னு நீர் தாமரைன்னு ரெண்டு வகை, குளங்கள்லையும் குளங்களும் நிறையா பூத்துருக்கிறத நாம் பார்த்துருக்குறோம். அதே மாதிரி கரைகளிலும் ஸ்தலத்திலையும் கூட இடத்துங்க மேலே பூமியிலையும் கூட தாமரை பூ பூக்குமாம், அதுக்கு நிலத்தாமரைன்னு பேரும். அப்பேற்பட்ட நீ பாதுகாதி உன்னை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்க, மகாலட்சுமி வாசம் பண்ணுறதுக்கு உரிய இடம் மாறி இருக்கேன், ஸ்தலகமலினி மாறி இருக்கேன், அதாவது நிலத்தாமரை உள்ள இடமாக இருக்கேன். நிலத்தாமரை இருந்தால் அங்கே மகாலட்சுமி இருப்பா. ஆக பாதுகாதேவி உன்னை பார்த்தா மகாலட்சுமி வசிக்கும் இடம் போல எனக்கு தோன்றுகிறது அப்படின்னார். அப்படியானா பாதுகையில் வந்து எம்பெருமான் தான் வசிக்கிறார், மகாலட்சுமி வசிக்கிறான்னா எம்பெருமானுக்கு இடம் இல்லையோ அப்படின்னு கேட்டாக்கே, அதுக்கு மரகத தள மத்தியே கஷ்டித்து பாசி அசௌ சௌரிஹி சமீட்சதே சௌரிஹி.
நீ பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த மரகத கல் இழைச்சிரு கோலிய பாதுகையில, அந்த பாதுகையில் இழைச்சிருக்க எல்லாம் பார்த்தா மரகத இலை மாறி இருக்கு, அதெல்லாம் தாமரை இலை மாறி இருக்கு மரகத கற்கள் எல்லாம். எம்பெருமான் எப்படி இருக்கான், அவனும் கொஞ்சம் பசுமை நிறமுடையவனாக இருக்கான் எம்பெருமான். அதனால இந்த பாதியில் இழைக்கப்பட்ட மரகத கற்கள் எப்படி இலைகளாக தாமரை இலைகளாக தோன்றுனவோ, அந்த இலைகளின் நடுவிலே இவனும் ஒருவனும் இருக்கானோ, அதாவது தாமரை இலையாக அல்லது மரகத கல்லாக ரத்தனமாக எம்பெருமானும் இருக்கானோ என்று சொல்லும்படியாக இருக்கு. அந்த தாமரையிலேருந்து பூ பூத்து கொடி வந்து பூ பூத்துனாக்க அப்போ அதில் மகாலட்சுமி வசிப்பான் இல்லையா. ஆகினால இந்த பாதுகாதேவி என்ன பண்ணியிருக்கான், தன்னுடைய ரத்தனங்களாலே அண்ணா எம்பெருமானை வசப்படுத்தி ரத்தனங்களில் ஒருவனாக ஆக்கி பரிபூர்ணமாக தன் வசத்தில் எம்பெருமான் இருக்கும்படியாக வைத்து கொண்டிருக்கிறாள் என்று இந்த ஸ்லோகத்தில் சோமதேசியன் வர்ணித்தபடி. ஹரிணா ஹரிநீலைச்ச பிரதியத்னவதிம் சதா அயத்ன லப்ய நிர்வாணம் ஆசிரயே மணி பாதுகாம். ஸ்லோகம் 681. ஹரிணா ஹரிநீலைச்ச பிரதியத்னவதிம் சதா அயத்ன லப்ய நிர்வாணம் ஆசிரயே மணி பாதுகாம். இவர்கள் மூன்று வகைப்பட்டவர்கள், பத்தர்கள், முக்தர்கள், நித்தர்கள் என்று. அதில் பத்த முக்தர்களையும் நித்தர்களையும் குறிக்கும் சொல்லை கொண்டு ரெண்டு பத்ததியை வர்ணித்தார் சுவாமி தேசிகன். அங்கே முக்தா பத்ததி என்பது முக்த சப்தத்தினால முக்தர்களை குறிக்கிறது. ஆக முத்தர்களை குறிக்கும் முக்தாங்கிற முத்தியை சொல்லினால முத்துகளுடைய பத்ததியை வர்ணித்தார் முன்னாடி முக்தா பத்ததி என்று. அதற்கு பிறகு இந்திரநீல பத்ததி, இந்திரநீலம் எப்படின்னு கேட்டாக்க இந்த அதற்கு பிறகு மரகத பத்ததி. மரகத பத்தியில் வந்தே காருத்மதி இம்பிரிச்சா மணிஸ்தோ மகிஷ பாதுகாம் முதல் ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார். அங்கே காருத்மதியும் சாதிக்கிறார். காருத்மதி என்று மரகத பச்சைக்கு காருத்மதின்னு பேர். கருட சம்பந்தப்பட்டதானது அது என்று அர்த்தம் கிடைக்கிறது. ஆக கருடன் வந்து நித்திய சூரியன். ஆக நித்தியர்களாகிய கருடனை குறிக்கக்கூடிய சொல்லாலே சொல்லப்படுகிற மரகத பச்சையை வச்சுக்கிட்டு மரகத பத்தியை வர்ணித்தார். அதுக்கு முன் அடுத்த ஒரு பத்ததினால இப்பொழுது ஹரிணா ஹரிநீலைச்சா என்று. ஹரின்னா இந்திரனுக்கு பெயர், இந்திரன் பத்தம் இல்லையா. அதனால பத்தனை சொல்லுகிற ஹரிசப்தத்தை கொண்டு இந்த இந்திரநீல பத்ததியை ஹரின்னாக்கே இந்திரநீலனுக்கும் இந்திரநீல மணிக்கும் ஹரின்னு பேர், இந்திரனுக்கும் ஹரியன் பேர். ஆக அதை கொண்டு இந்திரநீல பத்ததியை இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் தொடங்குகிறார். பாதுகாதேவி எப்படி இருக்கா, ஹரிணா ஹரிநீலைச்ச பிரதியத்னவதி சதா. மணிபாதுகை எப்படி அழகாக இருக்குன்னா, ஹரிணா ஹரிணா எம்பெருமான், எம்பெருமான் தன் திருவடியில் பாதுகையை சாத்தி கொண்டு இருப்பதனால அதுவே பெரிய அலங்காரமாக இருக்கு பாதுகாதேவிக்கு. அப்புறம் ஹரிநீலைச்ச, ஹரிநீலனா இந்திரநீல கற்கள், இந்திரநீல கற்கள் பாதுகையில் இழைக்கப்பட்டிருக்கிறதுனால அதுவும் பிரதியத்தனவதியும் அலங்காரம் உள்ளதாக இருக்கு. ஆக எம்பெருமான் தன் மீது எழுந்தெழுத்தினாலேயும் இந்திரநீல கற்கள் தன் மீது வைத்திருக்கிறபடியினாலேயும் அலங்காரமுடையதாக அழகாக சேவை சாதிக்கிறாள் பாதுகாதேவி. அந்த தேவி அயத்ன லப்ய நிர்வாணம், அவள் பேர்பட்டவள் அயத்ன லப்ய நிர்வாணம், முயற்சி இல்லாமலே பெரும் சுகத்தை அடைகிறார். பாதுகாதேவிக்கு என்ன சுகம் அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் பாதையின் மீது திருவடியை வைத்து நடந்தானே யாகில் அதுவே அவளுக்கு பெரிய சுகம். அது முயற்சி இல்லாமலே கிடைக்கிறதாம் பாதுகாதேவிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எம்பெருமானுடைய திருவடி நடக்கணும்னு நினைச்சா பாதியை சாத்துக்கிட்டு எம்பெருமான் எழுவார். அதனால பாதியை சாத்தின எம்பெருமான் எழுவதற்கு பாதியை காரணம் இல்லை, எம்பெருமானுடைய திருவடி தான் காரணமாகிறது. தன் முயற்சி இல்லாமலேயே பெருமாள் தன்னை சாத்தி கொண்டு நடக்கக்கூடிய ஒரு சுகம் இருக்கே, அந்த சுகத்தை பாதுகாதேவி அடைகிறாள் என்று அர்த்தம். இதுல துணிக்கிற இன்னொரு அர்த்தம் கேட்டோம்னா, பாதுகாதேவி நமக்கு ஆச்சாரியர் இல்லையா, ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்காவர், கடவுள் எவர். அதனால ஆச்சாரிய ஸ்தானத்திலிருந்து அவர் என்ன பண்றான், யார் யார் வந்து தன்னை வணங்குகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மோட்சத்தை கொடுக்கிறார்.
ஆச்சாரியம் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டவனா, பக்தனுக்காக தன்னுடைய ஆசிரியத்திருப்பவனுக்காக தானே பிரவத்தியை அனுஷ்டானம் பண்ணி அவனுக்கு மோட்சம் கிடைக்கும் யா பண்ணுகிறான். ஆக நமக்கும் எவ்வித முயற்சியும் இல்லாமல் ஆச்சாரியனுடைய முயற்சினாலேயே மோட்சம் கிடைக்கிறது, ஆகா பாதுகையினுடைய முயற்சினாலேயே நமக்கு மோட்சம் கிடைக்கிறது என்கிற அர்த்தமும் இந்த ஸ்லோகத்திலே நமக்கு துணிக்கிறது. ஹரிரத்னம் அரிச்சயஸ்தவைதே நவநீலீரசனில் விசேஷ வர்ணாஹா சுதிமூர்த்தனி சௌரி பாதரட்சே பலிதானுத்பவ பேஷஜம் பவந்தி. ஸ்லோகம் 682. ஹரிரத்னம் அரிச்சயஸ்தவைதே நவநீலீரசனில் விசேஷ வர்ணாஹா சுதிமூர்த்தனி சௌரி பாதரட்சே பலிதானுத்பவ பேஷஜம் பவந்தி. நாம் பெருமாளுக்கு திருவாதனம் பண்ணுகின்ற காலத்தில் வேதங்களை சொல்லுகின்றோம், வேத மந்திரங்களை சொல்லி பெருமாள் திருவாராதனத்தை பண்ணுகின்றோம். பெருமாள் வெளியில் புறப்பட்டாக்க எம்பெருமானுக்கு பின்னாடியே வேத பாராயணம் பண்ணி கொண்டு போகின்றோம். அதனால் எம்பெருமானோட எப்பொழுதுமே வேதம் இருக்கிறது. வேதம்ங்கிறது வேதமாகிற ஸ்ருதியின் பெண்பாலானதுனால ஸ்ருதியான சுந்தரிகள், ஸ்ருதியாக பெண்மணிகள், ஸ்ருதியாகிற பெண்மணிகள் எப்போதும் எம்பெருமானுடையே இருக்கு அப்படின்னார். எம்பெருமான் அனாதியானவன் இல்லையா, அவனுடைய கல்யாண குணங்களையும் அவனுடைய திருமேனி சௌந்தரியத்தையும் போற்றுகின்ற இந்த வேதங்கள் இருக்கேன், இவைகளும் அனாதிகள். அனாதிகள் சொன்னாக்க கிழந்தானே தெரிஞ்சா, கிழமானாக்க அவள் தரையை நிலச்சி போய் அது கழட்டு தர்மம் வந்துடாதோ அப்படின்னு கேட்டான், அத மாதிரி இல்லை அப்படிங்கிறார். நவ நீலி ரச நிர்விசேஷவர்ணா ஹரிரத்ன மரீஜயா, ஹரிரத்ன மரீஜயா இந்திரநீல கல் இருக்கேன், அதனுடைய மரீச்சேகா ஒளிகள் அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார். நவநீலி ரச புதுசாக இடுக்கி சாறு விழிஞ்ச அவுரிச்சாயம் இருக்கேன், அந்த அவுரிச்சாயத்துக்கு சமமாக வேறுபடாத அவ்வளவு நல்ல நீளமான ஒளியோட கூடி இருக்கு இந்த மரகத நீல நீலமணிக்கல்லினுடைய ஒளிகளானது. அந்த ஒளிகள் என்ன பண்றது அப்படின்னு கேட்டவனாக்க, சுதிமூர்தனி சுதியாகிற பெண்மைகள் இருக்காளே எம்பெருமானை போர்த்துகின்ற சுதிசுந்தரிகள், அவளுடைய மூர்தனி தலையில போய் வருது, பாதையில் இருக்கும்படியான இந்திர நீலக்கல்லுடைய அந்த நீல ஒளியானது சுதிசுந்தரிகளுடைய தலை மேல போய் படுகிறது. கலத்தனம்னா எப்ப கலத்தனம் வரும் அப்படின்னு கேட்டா, தலை நிறைச்சா கலத்தனம் வரும்னு சொல்றோம் இல்லையா, தலை நிறைக்கலைன்னா அவள் கவி இல்லை இல்லையா. அதனால இந்த இந்திர நீலக்கல்லுடைய ஒளியானது அது மேல பரவி அதுக்கு பலிதத்துவம் வெண்மையே நிறைக்காமல் இருக்கும்படியாக பண்ணுகிறது. ஆக அதுக்கு கலத்தனம் உண்டாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு மருந்தோ பலிதானுத்பவ பேஷஜம் பவந்தி. பலிதன்னா தலை நிறைக்கிறது, நிறைக்காமல் இருக்கிறதுக்கு கலத்தனம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு மருந்தாக இந்த இந்திர நீலக்கலினுடைய ஒளியானது இருக்கிறது. ஆகையினால சுஜி சுந்தரிகளுக்கு எப்பொழுதுமே கலத்தனம் கிடையாது. ஆக எப்பா காலத்திலும் எம்பெருமானையும் எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களையும் அவன் திருமேனிகளையும் அவனுடைய செயல்களையும் அது போற்றிக்கொண்டே இருக்கிறது. ஆக அப்படி போற்றிக்கொண்டே இருக்கும்படியாக இந்த பாதுகாதியினுடைய நீலமணிகள் செய்கின்றன என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். அலகைரிவ பிம்பிதை சுதீனாம் ஹரிநீலை சிருஜசி தொன் உண்மையூகை கமலாதை தஸ்ய பாதரட்சே கருணோதன் ரதி சைவல புரோகான். ஸ்லோகம் 683. அலகைரிவ பிம்பிதை சுஜீனாம் ஹரிநீலை சிருஜசி தொம் உண்மையூகை கமலாதீதஸ்ய பாதரட்சே கருணோதன் ரதி சைவல புரோகான். பாதுகாதேவி, உன்னிடத்தில் இழைக்கப்பட்டிருக்கிற இந்திர இலக்கற்கள் இருக்கேன், அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார். உண்மையூகை ஒளி மிகுந்தவையா இருக்கு, நல்ல பளிச்சுன்னு பளபளபள நீளமா இருக்கு இந்த இந்திரநீலக்கல்களுடைய ஒளி எல்லாம். அப்படி ஏன் அதுக்கு வந்துக்கு, ஏன் அவ்வளவு நல்ல ஒளி திக்கா ஒளி எப்படி வந்தது அதுக்கு அந்த நீல நிறம் அப்படின்னு கேட்டோம்னாக்கம் பிம்பிதைஹி சுதீனாமலகைஹி அப்படின்னுட்டார். ஏ பாதுகா தேவி, உன்னிடத்துல என்ன இது பாதுகா தேவி சுஜி தேவியானவள் எம்பெருமானோட கூட இருக்காளா, அவ என்ன பண்றா அங்கேருந்து கீழே பாதுகையை பார்க்கறான்.
பாதையை பார்த்தாள்னா அந்த பாதையில அவளுடைய முகம் தெரியறது. அதுபோல அவளுடைய முன்னச்சிமையர்கள் அவருடைய தலைமையர்கள் எல்லாம் அதுல வந்து அண்ணா பிரதிபிம்பமா இருக்கு. அதுல வந்து பிரதிபிம்பமா கண்ணாடியில எப்படியா கண்ணாடியில கருப்பு விழுந்தா கண்ணாடியும் கருப்பா தெரியும். அதுபோல அந்த நீல ரத்தனங்கள்ல சுதி சுந்தரர்களுடைய முன்னச்சி மேயர்களும் மற்ற மேயர்களும் அதுல பிரதிபலிக்கிறபடினால அந்த இது பனகதக்க அந்த நீலமணிக்கல் எப்படி இருக்கு, நல்ல நீளமாக இருக்கு. அதனால அந்த நீல கல்லிலேருந்து கிளம்பக்கூடிய ஒளி இருக்கு, அதுவும் எப்படி இருக்கு, உண்மை ஊகை என்ன ஒளி மிகுந்ததா இருக்கு. அப்படி ஒளி மிகுந்ததா இருக்கிறதுனால என்ன லாபம் அப்படின்னு கேட்டவனாக்க எம்பெருமான் என்ன பண்றான், யாரு பாதுவாதியின் இடத்துல வந்து வணங்குகிறாளோ அவளுக்கெல்லாம் கிருபை பண்றான் அவன். ஆக எம்பெருமானுடைய கிருபையினாலதானே அது மக்கள் எல்லாம் உஜீவிக்க வேண்டியிருக்கு. அந்த கிருபைங்கிறது எப்படி இருக்கு, கருணை கடலாக இருக்கான் எம்பெருமான், கடலாக இருக்கு அந்த கிருபை. அந்த கிருபை கலங்கினா நமக்கு மோசம் கிடைக்காது. அந்த கிருபை கலங்காம இருக்கும்படியாக இந்த இந்திரநீல கல் பண்றது. ஏன் அப்படின்னு கேட்டா இந்திரநீலத்தினுடைய அந்த நல்ல திக்காக இருக்கும்படியான ஒளி இருக்கேன், அது வந்து எம்பெருமானுடைய கருணா சமுத்திரம் இருக்கேன் அதுல போய் விழருது. அதுல போய் விழுந்தா எப்படி இருக்கு, பாசி மலைகள் நிறைய இருக்கோ அப்படியா நிறைய பாசி முளைச்சிருக்கோன்னு சொல்ல முடியாது இருக்கு. அந்த கருணா சமுத்திரத்துல கருணா சமுத்திரத்துல பாசி முளைச்சாக்க ஜலத்துல பாசி நிறைய இருந்தாக்க ஜலம் தெளிவாக இருக்கும். அதுபோல கருணா கருணா சமுத்திரமாகிற ஒரு தீர்த்தத்துல இந்திரநீலத்தினுடைய ஒளியானது பாசியாக விழுந்து நன்றாக படர்ந்திருக்கு அப்படின்னா எம்பெருமானுடைய கருணா சமுத்திரம் எம்பெருமானுடைய கிருபை தெளிவாக இருக்கு. எம்பெருமானுடைய கிருபை தெளிவாக இல்லாத போனால் யாருக்கும் மோட்சம் கிடைக்காது. ஆகை இந்திரநீலக்கல் நம் மேலே நாம் பெருமா பாதையை சேவிக்கும் போதும் இந்திரநீலக்கலுடைய ஒளி நம் மீது படுகிறது. அதனால நாம் பண்ண பாவங்கள்லாம் தொலைகிறது. பாவங்கள் தொலைஞ்ச உடனே எம்பெருமானுக்கு நம்மளதுல கிருபை உண்டாருது. அந்த கிருபையானது குன்றாமல் இருக்கும்படியாக தெளிவாக நம் மீது விழுகிறது. நம் மீது விழுந்தால் நமக்கு மோட்சம் கிடைக்கிறது. ஆக எம்பெருமானுடைய தெளிவான கிருபையினால் நமக்கு கிடைக்கும் மோட்சம் எதனாலே அப்படின்னு கேட்டாக்க இந்திரநீலக்கலினுடைய ஒளியினாலே என்று அழகாக இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியன் வர்ணிக்கிறபடி அனகேர் ஹரிநீல பத்ததீனாம் பிரதமானேர் மணிபாதுகே மயூகை அதரி குருஷேர சங்கபானே அமிதாமூர்த்வம் அவஸ்திதஸ்ய காந்திம். ஸ்லோகம் 684. அனகேர் ஹரிநீல பத்ததீனாம் பிரதமானேர் மணிபாதுகே மயூகை அதரி குருஷேர சங்கபானே அமிதாமூர்த்வம் அவஸ்திதஸ்ய காந்திம். ஏ மணிபாதுகே ரத்ன பாதுகையே, உன்னுடைய இந்திரநீல குழியில ஒளி எப்படி இருக்குன்னா அனகைஹி அழகாக இருக்கு. அதுல எந்த விதமான குற்றமும் இல்லை, இதர வர்ணங்களுடைய கலப்பு இல்லை, அப்படி எல்லாம் நல்ல ஒளி வீசுகிறது. வசமானைஹி அது மேலே இப்போ பாதுகையிலேருந்து இந்த மரகத கல்லனுடைய இது இந்திரநீல கல்லனுடைய ஒளியானது மேலே வீசுகிறது. ஹரிநீல பத்ததீனாம் ஏன்னு கேட்டால் இந்திரநீல கல் பாதியில் வரிசையாக அழைக்கப்பட்டிருக்கு, அதனால அதனுடைய கிரணங்கள்லாம் மேலே அழகாக வீசுகிறது. இதுனா எம்பெருமான் மேலே படுறது. எம்பெருமான் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டால் எம்பெருமான் நீலமேக சாமன், அவனும் நீலம். பாதியில் இருக்கும்படியான மரகத ஒளி இந்த நீலமணியினுடைய ஒளி எப்படி இருக்கு அப்படின்னாக்க இந்திரநீலக்கலனுடைய ஒளியும் நீளமாக இருக்கு. இது ரெண்டுக்குள்ள எது உயர்ந்தது அப்படின்னு கேட்டா எம்பெருமானுடைய நீல ஒளியை விட இந்திரநீலக்கலனுடைய ஒளி தான் உயர்ந்தது. இது என்ன பண்றது, எம்பெருமான் மேல வீசி எம்பெருமானுடைய நீல ஒளியையும் தன்னுள்ளே அடக்கிக் கொள்ளுகிறது. அதரி குருஷேர சங்கபானே ஊர்துவம் அமிதாம் ஊர்துவம் அவஸ்திதஸ்ய காந்திம். பாதிக்கு மேலே ஊர்துவம், பாதிக்கு மேலே எம்பெருமான் இருக்கான். அங்க அப்படி பாதிக்கு மேலே இருக்கும்படியான எம்பெருமானுடைய காந்தி இருக்கே, நீலமேகமாக இருக்கும்படியான எம்பெருமான் இருக்கானே, அந்த நீல காந்தியே சங்கபானே அதரி குருஷே சங்க சக்கரவாணியானுடைய எம்பெருமானுடைய
அந்த நீல ஒளியை நீ அஜரிய குருஷே மட்டமாக செய்கிறாய். அப்படின்னா அந்த ஒளி எழப்பமா போறது, இந்த ஒளியானது உயர்ந்து போகிறது. ஆகினால கீழேந்து பாதியில் இருக்க முடியான இந்திர நீலத்தினுடையான ஒளியானது மேலே நிறைய வீசுறது. வீசினா எம்பெருமானுடைய திருமேனியில் இருக்க முடியான நீல அழகு மாறி இந்திர நீலக்கல்லினுடைய அழகு அதில் படிந்து இந்த கல்லினுடைய ஒளியினுடைய அழகு பாய்ந்து எம்பெருமான் அழகாக சேவதாகிறார். ஆக இந்த எம்பெருமானுடைய ஒளியை விட இந்திர நீலக்கல்லினுடைய ஒளியானது அவ்வளவு அப்பட்டமானது, சுத்தமானது, மிக அழகாக இருக்கிறது, எம்பெருமானையும் தன் வசப்படுத்தக்கூடிய பெருமை பெற்றது என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் வர்ணிக்கிறபடி